ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, தட்டு வடை அல்லது பருத்தத்துற வடை என்னும் சொல்லுவோம். இதை இந்த வடை வந்து ஸ்ரீலங்காலேருந்து நம்ம அம்மா செய்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கோ. நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்டான ஒரு பருத்துற வடை ரெசிபி அவங்களோட முறையில் செய்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ. தரமாக நாங்கள் தட்டு வடை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். ஒரு சுண்டு உளுந்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதில் அரைவாசியை எடுத்து நாங்கள் நறுவல் நறுவலை அரைச்சி வச்சுருக்கிறோம். அரைவாசி முழுசாக இருக்குது, அரைவாசியை அரைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அரைப்பேணி சுண்டால் அவிச்ச மாவும் அரைப்பேணி சுண்டு பச்சை மாவும் எடுத்துருக்கிறோம். மற்றது இது வெட்டுத்தூள் எடுத்துருக்கிறோம். மற்றது பெருஞ்சீரகமும் கருவேப்பமிலையும் சிறிய அளவாக வெட்டி வச்சுருக்கிறோம். நாங்கள் எடுத்த எல்லாத்தையும் முண்டா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கொள்ளுங்க. தண்ணி விட்டு குழைக்கக்கூடாது. உங்களுக்கு குழைப்படாமல் இருந்தால் தண்ணியை தெளித்து தெளித்து குழைக்கணும். இப்போ சரியான பதத்துக்கு குழைச்செடுத்தாச்சு. ஆனால் கையில் ஒட்டாமல் இருக்க ஒரு சொட்டு எண்ணெயை மேலே நீங்கள் விட்டு இப்படி குழைச்சி இப்படி உருட்டி எடுத்தீங்கண்டா சரி. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த ஃபுல்லாக உருட்டி வச்சதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து முதலாவது போட்டுக்கு எண்ணெய் தடவணும். தடவி போட்டு அதில் போட்டு இப்படி உருட்டி எடுக்க போகிறோம். உருட்டிட்டு நாங்கள் இனி எங்களுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி வட்டம் வட்டமாக வெட்டி எடுக்க போகிறோம். வெட்ட போகிறோம். இது நீங்கள் ஒட்டாமல் இருக்கணுமெண்டா கட்டாயம் எண்ணெய் தடவணும். நீங்கள் நீங்கள் செய்கிற போட்டுக்கு வடிவ எண்ணெய் தடைய போட்டு தான் நீங்கள் வெட்டணும். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ தட்டி வச்ச தட்டு வடையெல்லாம் போட போகிறோம். நீங்கள் போட்டில் செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கையில் வச்சு உருட்டி போட்டும் தட்டி போடலாம். சில பேருக்கு போட்டில் அந்த எடுபடாமல் ஒட்டு பிடிச்சி கொண்டு இருக்கும். நீங்கள் எப்படினா கையில் வச்சும் செய்யலாம். பாருங்க எப்படி பொங்கி வருதுண்டு. இப்போ கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நீங்கள் எடுக்கலாம். நாளைய முறுக்க காட்டுறேன் ஒரு பாருங்க. நாங்கள் சரியாக இறக்க வேண்டிய பதம் வந்துட்டது. சூப்பரான தட்டுவடை ரெடி ஆயிட்டது. நீங்களும் செய்து பாருங்கோ. நீங்களும் செய்து நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.